வெளிநாட்டில இருந்து மனைவியும் தனது குடும்பத்தையும் பார்க்க இந்தியாவுக்கு வந்த கணவர் திடீர்னு மாயமாயிட்டாரு. 7 மாதத்துக்கு முன்னாடி நடந்த இந்த நிகழ்வுல தற்போதுதான் மனைவியுடைய சுயரூபம் வெளிப்பட்டிருக்கு. பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் குர்ஜித் சிங். இவர் 7 வருடமா சவுதியில வேலை செஞ்சுட்டு வராரு. 7 வருடத்துக்கு பிறகு குடும்பத்தை பார்க்கணும்னு ஆசையா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இவரது மனைவி மன்பிரீத் 29 வயது ஆகுது. வெளிநாட்டுல இருந்து அக்டோபர் மாசம் மனைவி பார்க்க வந்திருக்காரு. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறதால மனைவிக்கு தேவையான ஆடைகளையும் ஆபரணங்களையும் நிறைய பணங்களையும் கொண்டு வந்திருக்கிறாரு. மனைவியை பார்த்து நேரத்தை செலவிட்ட குர்ஜித் சிங் அதன் பிறகு பக்கத்து தெருவில் குடியிருக்கக்கூடிய தன்னுடைய அண்ணனையும் அண்ணியும் பார்க்க கணவன் மனைவி இருவரும் கலந்திருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்க பல சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அக்டோபர் 30ஆம் தேதி பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய என்னுடைய நெருங்கிய நண்பருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு வருவதாக சொல்லிட்டு போனவர் 7 மாதமாயும் இன்னும் திரும்பி வரல. குர்ஜித் சிங்கின் சகோதரர் மனைவி கிட்ட என்னுடைய தம்பி எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க பக்கத்து ஊரில் வட்டிக்கு பணம் கொடுக்க போனாரு அப்படின்னு மனைவி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை என் மேல கோவப்பட்டு மறுபடியும் வெளிநாடு போயிட்டாரா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சந்தேகத்தோட சொல்லியிருக்காங்க. தம்பிக்கு பலமுறை ஃபோன் செஞ்சும் தொடர்பு கொள்ள முடியாதால ஏதோ வீட்டில் மனைவி மேல கோவிச்சுட்டுதான் அவன் வெளிநாடு போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு அண்ணனும் முடிவெடுத்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில மன்பிரீத்தை பார்க்க அடிக்கடி இரவு நேரத்துல ஹர்மன் அப்படிங்கிற இளைஞர் வந்து போவது தெரிய வந்துச்சு. குர்ஜித் சிங் இல்லாத நேரத்துல இந்த இளைஞர் எதிர்த்து அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு குர்ஜித் சிங்கோட சகோதரன் கேட்டிருக்காங்க. இதனால மன்பிரீத் கடுமையா கோவப்பட்டிருக்காங்க. மன்பிரீத் மேல சந்தேகப்பட்ட அவரது சகோதரர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. என் தம்பி அக்டோபர் 30ஆம் தேதியிலிருந்து காணும், மனைவி மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு புகார் கொடுத்திருக்காரு. புகாரை விசாரிக்கும் போது மனைவி முன்னுக்கு பின் முரணா பல பதில்களை சொல்லியிருக்காங்க. இதனால வீட்டை சோதனை செய்து பார்க்கும் போது கணவருடைய பாஸ்போர்ட் இருந்திருக்கு. இதனால குர்ஜித் சிங் வெளிநாடு போகல அப்படிங்கிறது உறுதியாச்சு. அதன் பிறகு மனைவி விசாரிக்கும் போது குர்ஜித் சிங் வெளிநாட்டுல இருக்கும் போது ஹர்மன் அப்படிங்கிற இளைஞரோட தனக்கு பணக்கம் ஏற்பட்டதாகவும் இதனால பலமுறை நாங்கள் இருவரும் உல்லாசம் அனுபவிச்சிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில கணவர் வெளிநாட்டுல இருந்து வந்ததால எங்களுக்கு அது மிகப்பெரிய இடைஞ்சலா இருந்துச்சு. என்னுடைய கணவரும் உன்னுடைய மொபைல் போட்டோல இந்த இளைஞருடைய போட்டோ ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னு அடிக்கடி எங்கிட்ட கேட்டு என் கூட சண்டை போட்டாரு. இதனால என் கணவருக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்குது அப்படிங்கறது தெரிய வந்துச்சு. வெளிநாட்டுல இருந்து அவர் இந்தியாவுக்கு வந்த உடனே அவரை கொஞ்சம் கொஞ்சமா நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். அவர் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் பணங்களையும் எடுத்துட்டு ஹர்மனை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்தேன். ஆனா என் கணவர் இருக்கிற வரலும் இந்த திருமணத்திற்கு வாய்ப்பே இல்லை. அதனால நானும் ஹர்மனும் திட்டம் போட்டு படுக்கை அறையிலேயே என்னுடைய கணவரை கொண்டுட்டோம். கொண்டுட்டு அவர் தலையை மட்டும் துண்டிச்சு உடல் பாகங்களை நதியில எரிஞ்சிட்டோம். தலையை 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள போய் குழி தோண்டி புதைச்சிருக்கிறோம். காவல்துறையினர்கிட்ட தன்னுடைய வாக்குமூலத்தை சொல்லியிருக்காங்க. தற்போது மன்பிரீத் ஹர்மன் இவங்க ரெண்டு பேரும் கொலை குற்றத்துக்காக காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. தற்போது மன்பிரீத் 2 மாத கர்ப்பமாகவும் இருக்காங்க. காவல்துறையினர் விசாரிக்கும் போது அவனுக்கு வேறொரு பெண்ணோட நிச்சயம் நடந்திருப்பதும் தெரிய வந்திருக்கு.